என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பிரதர், ஒரு பிரதராக நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன், தன்மானத்தை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. சுயமரியாதை அந்த தன்மானம் இருக்கு, அது யாருக்காகவும் விட்டு அஜித் குமாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அது வந்து என்னுடைய ஒரு அட்வைஸ் கிடையாது, ரிக்வெஸ்ட். அவங்கவுங்க வேலையை வந்து 100% இறங்கிடுங்க. ஆஃபீஸுக்கு போகிறீங்களா இல்லை படிக்கிறீங்களா, அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அது அது மட்டும்தான் அவங்களுக்கு காப்பாற்றும். அறியாமையை வந்து ஒழிச்சு கட்டுங்க. அறியாமை வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் டிசீஸ். அதை என்ன கேட்டால் அறியாமை வந்து ஒரு அதை ஒழிச்சு கட்டுங்க. படிங்க. படிங்கன்னா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் வந்து எடுக்கேட் ஆகணும்னு கிடையாது. நான் 10ஆம் கிளாஸ் தான், பட் அடிபட்டு நிறைய இருக்கோம். படிப்பறிவு பட்டறிவுன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து பட்டறிவு வேண்டாம், அது ரொம்ப லாங் ரூட், அது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. படிங்க. இப்போ நான் உணர்றேன், ஐயோ நான் படிக்காமல் போயிட்டேன்னு. அப்போல்லாம் சொல்லுவாங்க படி படிடா, ஏறல, அது வேற விஷயம். இன்னைக்கு நான் உணர்றேன் படிச்சிருக்கலாமா, இவ்வளோ வந்து அடிபட்டு வளர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஸோ படிங்க. கண்மூடித்தனமாக யார் பின்னாடியும் போகாதீங்க. கண்மூடித்தனமாக வந்து யாரையும் நம்பாதீங்க. உங்கள் படிப்பு உங்களுடைய மனசாட்சி மட்டும் உங்களை காப்பாற்றும். அந்த மற்றவனை மிதிக்காமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, அடுத்தவனை தொல்லை பண்ணாதீங்க. இது வந்து நான் பொதுவாக சொல்கிறது, ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, என்ன வேணும், யார் என்ன வேணால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து ஈடுபடும். ஆனால் அடுத்தவனை தொல்லை பண்ணாதீங்க, அடுத்தவன் காலை மிதித்து முன்னேறாதீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா, குட். பிரியறீங்களா, ஒருத்தர் வந்து திட்டாதீங்க. அதான் நாகரீங்க, வாழ விடு, போ, ஒதுக்கிக்க. 10 பேருக்கு போய் அதை பற்றி தேத்தை வர்றது, ஒதுங்கிக்க, டீசெண்டாக ஒதுங்கிக்க, கையை கொடுத்தா அப்படியோ. இது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட். பட் யாரையும் வந்து கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்க, நாளைக்கு நான் எல்லாம் போகலாம். இது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட்.